வணக்கம் நண்பர்களே, என் பேர் வந்து அருண். நான் சினிமா துறையில் ஒரு 15 வருஷமாக இருக்கேன். இது என்னோடய ரெண்டாவது குறும்படம். இவர் வந்து கண்ணன் சார், இதில் அப்பா கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஜெயபிரகாஷ். இதோட கேமராமேன் வந்து சார் தான். இதோட எக்ஸ்பீரியன்ஸுன்றது இந்த படத்தை நீங்கள் பேசும்போது சொல்கிறத வச்சு சொல்கிறேன். இதுக்குள்ளே வந்து அப்பா அம்மா இதெல்லாம் இவங்கெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான ப்ராசஸ்க்காக நம்ம பண்ணல. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னா நீங்கள் ஒரு லீகலாக ஒரு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போங்க அப்படின்றத நம்மளோட நோக்கம். அந்த டிஸ்கஷன் ப்ராசஸ் வரணும் அப்படின்றது தான். அந்த டிஸ்கஷன் ப்ராசஸ் வந்து நடந்தாலே நமக்கு யாரோ ஒரு 10 பேரில் யாரோ ஒருத்தவங்க ஒரு லீகல் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டாலே நமக்கு அந்த ப்ராசஸ் நடந்ததாக நான் நினைக்கிறேன். அது உங்களோட கருத்து. நம்ம இதுக்கு முன்னாடி கல்ச்சர் அதுக்குள்ளே நம்ம பேச முடியும், அதுக்குள்ளே நிறைய இருக்குது. ஸோ அதான் இதோட டிஸ்கஷன் ப்ராசஸ்ஸு. இது ஒரு 3 days ஷூட் பண்ணோம். எல்லா ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்கும், எல்லா கஷ்டத்தோடு தான் எடுப்பாங்க. அதே மாதிரி சில குறைபாடுகள் இருக்கும், குறைபாடுகள் இல்லாத ப்ராஜெக்ட் இல்லை. அதே மாதிரி குறைபாடுகள் இருக்கும். அதுக்குள்ளே ஏதோ சொல்ல முடிஞ்ச ஒரு விஷயத்த இதுக்குள்ளே பதிவு பண்ணியிருக்கோம். இது ஒரு கலந்துரையாடலாக இருந்தால் எனக்கு நல்லாயிருக்கும். எல்லா இடத்துலையும் அவங்க இருக்கிறாங்க. நான் வாரம் வாரம் மாதம் மாதம் பிடிச்சினே தான் இருக்கேன். முக்கியமாக இது ரொம்ப முக்கியமான விஷயம். கவர்மெண்ட் வந்து லீகலாக வச்சோம். இந்த உலக சுகாதார மையத்தோட இன்ஃபர்மேஷன் லீகலாக இருந்தோம். ஒரு நாளும் கடைசியாக வந்த அந்த கடவுள் மாதிரி ஒரு கைனகாலஜிஸ்ட் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கைனகாலஜிஸ்ட் போய் பார்த்தாங்கன்னா சிம்பிளாக முடிஞ்சிடும். தவறுகள் இன்னைக்கு இவ்வளோ வேகமான வாழ்க்கையில் இங்கே எதுவானா எப்போனா நடக்கலாம்னு இருக்கும். இப்போ அவங்கள போய் பார்த்து கரெக்டாக பண்ணிட்டா முடிஞ்சிடும். நீங்களா குழந்தை பிறக்கணும்னு எடுக்கிற மருந்தில் கூட அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்து பாதி உடம்பு பேரலைஸ் ஆகி இந்த மாதிரி கஷ்டங்கள்ல இருக்க பெண்கள்லாம் நான் பார்த்துக்கேன். 3 ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காங்க. குழந்தை பிறக்கணும்னு அந்த பிரச்சனையை பெண்களுக்கு திணிக்கிறாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்லையும் போய் லேடிஸை சாவடிக்கிற அளவுக்கு இது கொலைதான். போய் ஒரு இடத்துல போனால் அது கொலைதான். ஸோ அதுக்கு முக்கியமாக அந்த இன்ஃபர்மேஷனை கிளியராக கொடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப அந்த பையனுக்கும் அவங்க அம்மாவுக்கும் இருக்க டைலாக்குமே வந்து அது என்ன ப்ராக்டிக்கலாக என்ன அந்த டைலாக் சூப்பராக இவங்க ஒன்று சொல்லுவாங்க, அவங்க ஒன்று சொல்லுவான், அப்புறம் திரும்ப இவங்க சொல்லுவாங்க. மூணுமே லீகலாக என்னன்றது இவங்க வந்து நீ தான் பண்ணுற பிளேம் பண்ணுறப்ப இல்லை மியூச்சுவலாக தான் நடந்தது அவன் தெளிவு அவன் தெளிவு சரி சூப்பராக சொல்லிட்டான் அப்படின்னு நம்ம நினைக்கிறப்ப இவங்க உடனே மைனர் திரும்ப உனக்கு தான் அது லீகலாக இது பிரச்சனை அப்படின்னு அந்த காம்போ டக்கு டக்குன்னு உனக்கு. இன்னொன்று வந்து நான் எனக்கு 1 ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு இதுல ஒரு சின்னதா என்ன தோணுச்சுன்னா ஒரு குறை தான் சொல்லலாம், தாராளமா சொல்லலாம். அந்த ஹாஸ்பிடல் வந்து பெரிய ஹாஸ்பிடலா எனக்கு ஃபீல் ஆச்சு. இன்னும் இவங்க ரொம்ப எலைட்டா தான் இருக்காங்க. பார்க்கறதும் ஒரு ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் மாதிரி இருக்காங்க. அந்த ஹாஸ்பிடலே வந்து அது அந்த இடங்கள்லாம் நியூஸ் பேப்பர்ல படிக்கிறப்ப அது ஹைஜீனிக்காவே இருக்காது. இருட்டா ஒரு மாதிரி ஒரு கொகை மாதிரி ஒரு இடத்துல சிட்டிக்கு ஒதுக்கப்புறமா 2 பார்டர்ல எனக்கு ஒரு நியூஸ் படிச்சேன். மகாராஷ்டிரா கர்நாடகா பார்டர்ல வந்து இல்லீகலா இது பெண் சிசு அபார்ட் பண்றதுக்கு அது இத்தனை மாசத்துல இருந்து கரு இத்தனை மாசத்துல இருந்து முழுசா உயிரோட ஒரு 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 குழந்தையா வர்ற அளவுக்கு பாடியை வந்து தோண்டி அது பக்கத்துல இருந்து எடுத்திருக்காங்க. ஒரு பொண்ணு இறந்தப்ப ஒரு அம்மா இறந்தப்ப தோண்டி எடுத்ததெல்லாம் இருக்கு. ஸோ அந்த இடமே அன்ஹைஜீனிக்கா இருந்தாலும் பண்ணிக்கலான்ற மாதிரி போறப்ப இருந்திருந்தா பெட்டரா இருந்திருக்கும். இது வந்து ஹைஜீனிக்கா ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டப் சிட்டி நடுவில் எப்படி இதை அலோவ் பண்ணுவாங்க அப்படிலாம் யோசிக்க தோணுச்சு. பட் மற்ற இடங்கள்லாம் சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. சென்னையிலேருந்து திருவான்மையூருக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 20 ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரி இருக்குது சென்னைக்குள்ளே. இது வந்து ரியலாக இந்த மாதிரி ஒரு இல்லீகலான ஒரு ஹாஸ்பிட்டல் தான் இது. என்னென்னா நம்மளோட கான்சியஸ் என்ன அப்படின்னா, நம்ம இப்போ கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. சென்னையிலேருந்து பாரிஸ்குள்ளே கிட்டத்தட்ட 25 ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. அபார்ஷன்ஸ்க்கு மட்டுமே இயங்கிட்டு இருக்கு, வேறு எதுவுமே வேலை கிடையாது உங்களுக்கு. அங்கே 2 இருப்பாங்க, வேறு எதுக்காவது போனீங்கன்னா வெளில அனுப்பிச்சி வச்சுருவாங்க. ஸோ அந்த ஒரு ப்ராசஸ்க்காக நாங்கள் அதை யோசித்தோம். அது இல்லை சார், நான் அது இதுக்காக சொல்கிறேன், நான் உங்களோட தகவலுக்காக. ஆ சார், ரொம்ப நன்றி. கிராமப்புறங்கள்ல இன்னொன்னு நம்ம இதுக்குள்ள வந்து ப்ராசஸா இந்த அம்மா பத்தி சொல்லும் போது
எல்லா பிரச்சனையும் அவங்க தூக்கி தலையில் அவங்க தலையில் தூக்கி போட்டுருவோம். ஆனால் தலையில் தூக்கி போட்டாலும் அதை எல்லாத்தையும் சுமந்து போகிறது அவங்க தானே. இந்த ப்ராசஸ் எல்லாமே அவங்க ஈஸியாக கடந்து போயிடுவாங்க. நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை பண்ணுறதை அவங்க ரொம்ப ஈஸியாக கடந்து போயிடுவாங்க. நம்ம அதாவது சாரி தப்பாக எடுத்துக்காதீங்க, திருப்பி உங்கள்கிட்டயே வரேன். அதாவது அப்பா கிட்டே நம்ம போய் ஆண் வந்து என்ன தெய்வம் அப்படின்ற ப்ராசஸ்க்குள்ளே இருந்தாலும் அம்மா வந்து இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறதுல வந்து ரொம்ப அப்பாவை விட ரொம்ப பெரிய ப்ராசஸில் இருப்பாங்க. நான் சாதாரணமாக நான் ரியல் லைஃப் இந்த கதையெல்லாம் ரியல் லைஃப்பில் நான் கேட்ட கதைகள். அது ஒரு பொண்ணை அதாவது நல்லா கடைசியில் ஒரு டைலாக் ஒன்று வரும், அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் பெரிய ஒரு ரகசியம் வந்து இது எல்லா அம்மா பொண்ணுக்கும் இருக்கும், அது பேசிக்காக இருக்கிறது. ஸோ அது மாதிரி கிராமப்புறங்களில் இது அதிகமாக இதை அதாவது ஸ்கேன் சென்டர்லாம் போய் நடந்துகிட்ருக்கு. இனி இப்போது முந்தானத்து நியூஸ் பேப்பரில் தினத்தந்தியில் வந்து ஸ்கேன் சென்டரில் போய் பண்ணி அந்த ஸ்கேன் சென்டரில் வந்து அந்த பொண்ணு இறந்துட்டா. இல்லை அது பிரச்சனை என்னென்னா ஆப்ரேட் பண்ண தெரியாமல் பண்ணிடுறாங்க டாக்டர்ஸ், அதுதான் பெரிய பிரச்சனை. என்னென்னா இங்கே அபார்ஷன்ங்கிறது ஒரு அதாவது உயிர் பிறக்கிறது வந்து நம்ம ரொம்ப ஒரு கருவை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ரொம்ப போர்ட்ரேட் பண்ணி அது என்னமோ ஒரு ஒரு அந்த உருவம் இல்லாத ஒரு கருவை ரொம்ப நம்ம போர்ட்ரேட் பண்ணிட்டோம், புனிதப்படுத்திட்டோம் நம்ம. அதனால் என்ன இருக்குன்னா இந்த மாதிரி இந்த கருவுக்கு கொடுக்குற அந்த ப்ரெசன்ஸை வந்து ஒரு உயிருக்கு நம்ம கொடுக்க மாட்டேங்கிறோம் அப்படின்ற அந்த சென்ஸ் வந்து டீச்சர்ஸ்க்கே எடுக்கிறதுக்கே சிரிப்பு நிறைய வந்துடுது. அதனால அவேர்னஸ் இல்லை அது அதுவும் சொல்லிட்டு அதுக்குள்ளே போகிறதுக்கான ப்ராசஸ்க்குள்ளே ஏன் போகலன்னா இதுக்குள்ளே போனோம்னா நிறைய இருக்குது. ஏன்னா நம்ம முன்னாடியிலேருந்து வரணும், 17 வயசில் முன்னாடி எல்லோரும் கல்யாணம் பண்ணாங்க, இன்றைக்கி யாருக்கும் 17 வயசில் கல்யாணம் நடக்கிறதில்ல. இந்த மாதிரி நிறைய இருக்குது அதுக்குள்ளே போனோம், கல்ச்சர் அது இதுன்னு நிறைய பேசணும். அதுக்குள்ளே நம்ம அந்த ப்ராசஸ்லாம் தாண்டி வந்துட்டு ஒரு ஒரு அம்மா ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்தாங்க, கூட்டு போகிறப்போ நல்ல ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போங்கன்ற அந்த ப்ராசஸ்க்குள்ளே மட்டும் போயிடுவோம். ஏன்னா இது எல்லாத்தையும் உள்ளே போனோம்னா நிறைய விஷயங்கள் உள்ளே பேச வேண்டியிருக்கும். ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே இதை பேசிடுவோன்ட்டு தாய்மை நிலை அடையும் பொழுது அம்மாவை பத்தி அவன் உணர்றாரு. முன்னாடி மாமியார் சொன்னான். வணக்கம், என்னுடைய பேர் காதல் கண்ணன். நான் கிட்டத்தட்ட ஒரு 15-16 வருஷமாக சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். நான் சமீபமாக ஒரு 4 வருஷமாக நான் படமே பண்ணலை, பர்சனலாக கொஞ்சம் ஒதுங்கியிருந்தேன். என்ன காரணம் அப்படின்னா அது ஒரு பர்சனலைஸ்டு ப்ராப்ளம் அது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் நான் ஜென்ரலாகவே பண்ணுறதில்ல, யாராவது ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் அவங்க மட்டும் பண்ணுறது, படத்தில் மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ படங்கள் இப்போ நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் திடீர்னு அருண் வந்து என்னுடைய நண்பர், ரொம்ப நாள் நண்பர் அப்படிலாம் கிடையாது, திடீர்னு ஃப்ரெண்டாகி ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். அப்போ வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ண போகிறேன், நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார். சொல்லுங்கள் என்ன மாதிரி ஒரு ஒரு லைன் சொன்னார், டப்புன்னு எனக்கு கேட்ச் ஆச்சு, ரொம்ப நல்லாயிருக்கும் போல் இருக்குது அப்படின்னு. அதனால் நான் பண்ணது ஸோ அப்படி வந்த வாய்ப்பு தான் அது. அதுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் அவர் வந்து நான் ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு நான் பெருசாக அதை திங்க் பண்ணல. படங்களுக்கு உண்டான முக்கியத்துவம் எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்க மாட்டோம், சின்ன திரையாக இருந்தாலும் சரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்தாலும் கொடுக்க மாட்டோம். இது வழக்கமாக எல்லோருடைய மனசில் உள்ள விஷயம். இதை பார்த்ததுக்கப்புறம் அவர் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை, ஓ நல்ல ஒரு உணர்வுகளின் இயக்குனராக வந்துடுவார் போல இருக்கு, ஒரு பெரிய விஷயம் இருக்குது அவர்கிட்ட அப்படிங்கிறத நான் மனசுக்குள்ளே நான் இது பண்ணிக்கிட்டேன். ஸோ அதனால் அவர் கூப்பிட்டு கூட டக்குன்னு வந்துட்டேன், அதுதான் காரணம். ஏன்னா நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட ஸ்டாக் இருக்குது அப்படி தான் சொல்லணும். ஸோ இது வந்து சின்ன ஒரு பிட்டு தான், நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருக்குது, நான் நிறைய பேசிகிட்டு இருக்கேன், பார்த்துட்ருக்கேன் அவருடைய இது. தேங்க்யூ.